ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிதா விஐபி சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில் இருக்கோம். இன்னைக்கு நியூயார்க் சிட்டியில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீவுக்கு போகிறோம். ஸோ அந்த தீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் வந்து கவர்னர் ஐலாண்ட் போகலாம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து கவர்னர் ஐலாண்டோட என்ட்ரன்ஸ். இது உள்ளே நீங்கள் போய் டிக்கெட் வாங்கிட்டே வந்தீங்கன்னா வந்து இங்கே பெரிய போட் இருக்கு இல்லையா, இந்த போட்டில் தான் நாம் இன்றைக்கி கவர்னர் ஐலாண்ட் போறோம். சோ எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க, நம்ம சீக்கிரமா கவர்னர் ஐலாண்ட் கிளம்பிடலாம். போட்டு கிளம்பிடுச்சு, நம்ம இப்போ கவர்னர் ஐலாண்ட் போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டிலே வந்து இன்னொரு ஐலாண்டு கூட இருக்க பக்கத்துலேயே, அது பேர் வந்து ஸ்டேட்டன் ஐலாண்ட். ஆனால் நாம இந்த வீடியோவில் இன்னைக்கு கவர்னர் ஐலாண்ட் பார்க்க போறோம். ஐலாண்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீவு. ஸோ அந்த தீவுக்கு தான் இன்னைக்கு நாம போறோம். நம்ம இப்போ கவர்னர் ஐலாண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நம்ம சீக்கிரமாக கீழே இறங்கிட்டு நம்ம கவர்னர் ஐலாண்டில் என்னென்ன இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பெரிய மேப் இருக்குது இல்லையா, இந்த மேப் பார்த்தாலே தெரியும் கவர்னர் ஐலாண்ட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆமாங்க, கவர்னர் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 172 ஏக்கரில் வந்து ஒரு பெரிய ஒரு தீவு தான் கவர்னர் ஐலாண்ட். ஸோ அப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு சண்டேவாக சூஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல்லாக கவர்னர் ஐலாண்டை கவர் பண்ணுறதுக்கு. இந்த ரோடில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து கேசல் வில்லியம் பார்க்கலாம். இந்த கவர்னர் ஐலாண்ட்லேயே வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குது, ஒன்று கேசல் வில்லியம், அதுக்கப்புறமா வந்து ஃபோர்ட் ஜேன் சொல்லிட்டு. இந்த ரெண்டு பிளேசஸ் தான் வந்து கடல் வழியாக யாரும் நியூயார்க் சிட்டிக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பெரிய மிலிட்ரி மேன்ஸ்லாம் வந்து 19th century வந்து இருந்திருக்கக்கூடிய இங்கே பார்க்குறீங்க இல்லையா பில்டிங், இங்கே தான் இருந்திருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் பார்க்கலாம். இந்த ஸ்கூல் வந்து ஹார்பர் ஸ்கூல். இங்கே ஸ்கூல் கூட இருக்குது இந்த கவர்னர் ஐலாண்டில். அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இல்லையா 172 ஏக்கர் எப்படி நடந்து போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைக் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஃபேமிலி பைக் எடுத்துக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக வந்திருக்கீங்கன்னா வந்து நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் ஹோல் கவர்னர் ஐலாண்டையும் ஒரு ரைட் போயிட்டு வரலாம். அப்புறமா வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட வியூவும் வந்து நம்ம கவர்னர் ஐலாண்ட்லேருந்து ரொம்ப அழகாக தெரியும். அப்புறமா வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டரும் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மலை இருக்கு இல்லையா, அந்த மலை மலையும் போயிட்டு நம்ம வந்து ஹோல் நியூயார்க் சிட்டியோட வியூவும் பார்க்கலாம். வாங்க போகலாம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது இங்கே வந்து ஒரு ஹர்பன் ஃபார்ம் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்டன் டீச்சிங் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம எப்படி உரம் மேக் பண்ணுறது அப்படின்றதும் அவங்க டீச் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க லேர்ன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த இடமே வந்து ஓவலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிடலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் விளையாடிக்கலாம். அப்படியே நம்ம இங்கே வரோம். நம்ம இன்னைக்கு வந்து மலை மேலே ஏறத்துக்கு போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஹில்ஸ், இது மேலே தான் நம்ம ஏறி போனோமா வந்து நம்ம ஹோல் நியூயார்க் சிட்டி ப்ளஸ் வந்து இப்போ இந்த கவர்னர் ஐலாண்டோட ஃபுல் வியூவும் பார்க்கலாம். ஸோ அவுட்லுக் ஹில் இந்த பிளேஸோட பேர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கேருந்து பக்கத்துலேயே வந்து நியூயார்க் ஹார்பர் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள் வந்து நியூயார்க்கோட ஃபுல் வியூ பார்க்கலாம். நீங்கள் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கைஸ்கிரேப்பர்னு சொல்லக்கூடிய இந்த டால் டால் பில்டிங்ஸ் பார்க்கலாம். நியூயார்க்கோட வியூ ப்ளஸ் வந்து கவர்னர் ஐலாண்டோட ஃபுல் வியூ பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா கவர்னர் ஐலாண்ட். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்டேட்டன் ஐலாண்ட் ஃபெரி போகுது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டேட் ஐலாண்டு கூட இருக்குது. ஸோ அந்த ஃபெரி சர்வீஸும் நீங்கள் பார்க்கலாம். பேக் சைடில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம வீடியோவிலையும் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பாருங்கள். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து கிராசி ஹில், இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மலை அதில் இருக்கக்கூடிய கலர்ஃபுல் லீவ்ஸ்லாம் பார்க்கலாம் நீங்கள். இதில் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்றப்போ கிட்ஸுக்காக ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இருக்கணும் இல்லையா. ஸோ ஆமாங்க, இந்த கவர்னர் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக ஸ்பெஷல் இடம் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் சீக்கிரமாக காமிக்கிறேன்.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதான் வந்து ஸ்லைட் ஹில். இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி மலை மேலேருந்து கீழே வரமோ வந்து அதோட சேம் ஃபீலிங் இருக்கும். இந்த ஸ்லைடுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கிட்ஸோட ஃபேவரட் பிளேஸ், நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வந்து பிளேஸ் ஃபார் த பிக்னிக். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த ஸ்லைடுமே எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பிக்னிக் பாயிண்ட். ஆமாங்க, இது பேரே பிக்னிக் பாயிண்ட். அப்போ நீங்கள் பாருங்கள் வந்து இது பெஸ்ட்டு பிளேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக்னிக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் சொல்லலாம். இங்கே வந்து அழகாக சேர் போட்டிருக்காங்க, ப்ளஸ் கிட்ஸோடு வந்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடலாம், இல்லை நீங்கள் பார்ட்டி பண்ணலாம். பக்கத்துலேயே வந்து நியூயார்க் ஹார்பர் இருக்குது, அதோட வியூவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. இது பேக் சைடில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வியூ, போட் ரைட்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அப்புறமா வந்து ஒரு பிரிட்ஜு பார்க்கலாம் நீங்கள். நீங்கள் பார்க்குறீங்களே அது புரூக்ளின் பிரிட்ஜ், அதுதான் வந்து. ஸோ வந்து பியூட்டிஃபுல் வியூ இருக்கும். ஸோ பிக்னிக் பிளேசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து பிக்னிக் பாயிண்டில் நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சண்டே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் தான் வந்து பிக்னிக் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பிளேஸ் இந்த கவர்னர் ஐலாண்ட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து கிட்ஸ்க்கு வந்து என்னென்ன ஸ்லைட் மட்டும்தான் இருக்கா, கிட்ஸுக்கு வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு வந்து கிட்ஸ் கேட்பாங்க இல்லையா. அவங்களுக்காக வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த கிளைம் பண்ணி உட்லேயே கிளைம் பண்ணி விளையாடுறதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ்க்குமே வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த கவர்னர் ஐலாண்டில். நீங்கள் நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டிங்கன்னா வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா. ஆமாங்க, இந்த ஹேம் குரூப் ப்ளே ஏரியா பக்கத்துலேயே வந்து ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் படுத்துட்டு இல்லை கிட்ஸ் கூட ப்ளே பண்ணிவிட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பிளேஸ் வந்து ஹேம் குரூப் ப்ளேயில் நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பில்டிங்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் மிலிட்ரி மேன்ஸ்லாம் வந்து நிறைய இந்த பில்டிங்ஸில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இது எல்லாமே ஸ்பெஷலி வந்து 18th-19th century கட்டின பில்டிங்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பில்டிங் தான் வந்து லிட்டில் டெரஸ் பார்க்கலாம். இது உள்ளே நம்ம போகலாம். இது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் தெரியும் அவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள் இந்த கவர்னர் ஐலாண்டில். நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பில்டிங்கை பார்த்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பில்டிங் ஸ்பெஷலி வந்து World War I யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கவர்னர் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இந்த பில்டிங். நீங்கள் பார்க்கல, இங்கே பப்ளிக்கோட சம் ஆர்ட், அவங்களோட ஆர்ட் ஒர்க்கும் கூட நிறைய வச்சுருக்காங்க இந்த கவர்னர் ஐலாண்டில். அப்படியே நம்ம லாஸ்ட்டாக இங்கே வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்லேயே வந்து ஃபோர்ட் ஜே ப்ளஸ் கேசல் வில்லியம். நம்ம கேசல் வில்லியம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடம் தான் வந்து ஃபோர்ட் ஜே. ஸோ அந்த சைடு கடல் வழியாக யாரும் நியூயார்க் சொல்லி அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அந்த அந்த சைடு இருந்துச்சு இல்லையா கேசல் வில்லியம். அதே மாதிரி எண்டு இந்த சைட்லேயுமே வந்து ஃபோர்ட் ஜே இருக்குது. இது வந்து இன்றைக்கி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம போக முடியாது உள்ளே. பட் ஃபோர்ட் ஜேவும் சேம் பர்பஸ்க்காக தான், நியூயார்க்கில் இந்த சைட்லேருந்து வரக்கூடாதுன்றதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு பில்டிங்கும் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் சொல்லலாம் இந்த கவர்னர் ஐலாண்டில். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.